உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நானே ஓட்டுறேன், நல்லா ஓட்டுவேன். பெரிய ஆளு, அவனை விட மாட்டேன். பாத்துக்கலாம். என்னக்கா, மாமா காணும், பார்க்க போனவங்களையும் காணும். தெரியலையே, மாத்திரை போட்டதுல அசந்தி தூங்கிட்டேன். பெரியவன் வந்துட்டானா? இல்லத்த, வரலத்த. என்னடி சொல்றீங்க? ஞான என்னமோ ராத்திரி சொல்லும் போது கூட்டாளிகளோட இருக்கா வந்துடுவான்னு சொன்னா, நீங்க என்னமோ வரலன்னு சொல்றீங்க. எனக்கு ஒன்னும் விளங்கலேடி. பதறாதீங்கத்த, ஞான மாமாவும் என் வீட்டுக்காரரும் அவரை தேடி போயிருக்காக, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க. ஐயோ, என் புள்ள ஒரு ராத்திரி கூட வெளியில தங்க மாட்டானே. என்ன நேரமானாலும் வந்து அம்மான்னு எட்டி பார்த்து 10 நிமிஷம் பேசிட்டு தானே போவான். இன்னும் வரவே இல்லைன்னா என்னடி அர்த்தம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயா ராசா, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் இப்ப திருப்தியா? நல்லா இருங்க, நீங்க நல்லா இருங்கப்பா. அண்ணனை காண மாட்டா. உங்க அண்ணன் வீட்டுக்கே வரலையா? ஐயோ அத்தை, குடும்பத்தோட நிம்மதிய மொத்தமா வாயில போட்டுக்கிட்டு நீ நிம்மதியா இருடி. நீயும் புருஷனும் நிம்மதியா இருங்க. ஏண்டா, உங்க அப்பா என்னடா செஞ்சா உனக்கு? 2 வயசுலயே போய் சேர்ந்துட்டான். செஞ்சது பூரா உங்க அண்ணன் தான்டா. சக்தி என் புள்ள மாதிரி, என் மூத்த புள்ள மாதிரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். பூத்திய காட்டிட்டேன் இல்ல, கொஞ்சமாவது மனசு பதப்பதுக்குதா? கல்லு மாதிரி நிக்கிறியடா. இவ பேச்ச கேட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறேன். என் புள்ள எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன். நீ போகாதயா, போகாத. உன் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு கஞ்சி ஊத்தாம போயிட போற. நீ அவளை விட்டு அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சிடாத. உன் குடும்பத்தை பாத்துக்க, நான் போறேன். கொஞ்சம் இருமா. அடச்சி, வாய மூடு. என்ன அம்மானு கூப்பிடாத, எனக்கு அசிங்கமா இருக்குடா. முதல் தடவை அவனை பேசும் போதே உன்னை வெட்டி போட்டிருக்கணும். அவன்தான் வேண்டாமா, அவனுக்கு ஒன்னும் தெரியாது, அறியாத புள்ளன்னு சொன்னா. அவனை செருப்பால அடிச்சு அனுப்பிட்டேன் இல்ல. மகராஜா, நீ நல்லாயிரு, உன் குடும்பத்தோட நிம்மதியாயிரு. அவன் எனக்கு தானே புள்ள, நான் தானே போய் தேடி பாக்கணும். நான் போய் பாக்குறேன்டா. ஒரு நிமிஷம் இருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு. முருகா, முருகா, என் புள்ள அம்புட்டு சந்தோஷமா இருந்தானே, அது உனக்கு பொறுக்கலையாப்பா?
பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து சேருது. ஏண்டி இப்ப சந்தோஷமா உனக்கு? நிம்மதியா? இல்ல, நான் என்ன பண்ண? பண்ணதெல்லாம் உங்க மூத்த பையன். அவரை கேட்காம என்கிட்ட வந்து சந்தோஷமா நிம்மதியான்னு கேக்குறீங்க? என் மேல இருக்கிற கோவத்தை சக்தி மேல காட்டி இப்ப நாங்க தான் கெட்டவங்கன்னு அவங்க கிட்ட ப்ரொஜெக்ட் பண்றீங்க. எதுக்கு இந்த டிராமாலாம்? எது டிராமாவா? உங்க பையன் பண்றதா வெல் ஸ்கிரிப்டட் டிராமா. நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஆனா நான் அனுபவிச்சதை வச்சு சொல்றேன். உங்க பையன் ஒரு சாடிஸ்ட். என்னடி சொல்ற இவ? ஒரு வக்ரம் பிடிச்ச ஆளு. அவரு மனசுல அவ்வளவு கேவலம், அவ்வளவு அசிங்கம் இருக்கு. இத பாரு, இன்னொரு வார்த்தை அவனை பத்தி பேசினேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். யாருடி யாருடி அசிங்க பிடிச்சவன்? குப்பையில கடந்த உங்களை கூட்டிட்டு வந்து கோபுரத்துல வச்சிருக்காண்டி அவன அசிங்க பிடிச்சவன். நான் குப்பையில இருக்கும் போது சந்தோஷமா தான் இருந்தேன், ஆனா இங்க கூட்டிட்டு வந்து இப்படி அடிமையா வச்சிருக்கீங்கல்ல, அது ஏன் விஷயத்துல நடக்காது. நீங்க என்ன அழுது புரண்டாலும் இதுதான் நிஜம். வந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். டேய், பைத்தியக்கார மாதிரி அவங்கிட்ட போய் உரண்டு எடுத்துக்கிட்டு இருக்க. இல்ல, இதெல்லாம் சரியா வராது. உன்னை கொண்டு போய் நான் வீட்டுல விட்டு வரேன். அவனை பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு வெறி வந்துருச்சு. ஆமா, அவன்லாம் எதுக்கு அணி வீட்டுக்கு போனோம்? சும்மா பய ஏன் மிதிச்சு நசுக்கிடலாமான் இருந்துச்சு. அடிச்ச போதே சுத்தமா இறங்கி போச்சு. டேய், எனக்கும் தாண்டா அவனை கண்ட ஆத்திரம் வருது. இப்ப நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அதை முதல்ல புரிஞ்சுக்க. டேய், அண்ணனை கண்டுபிடிக்கிறதாண்டா இப்ப முக்கியம். அந்த அரசு சிக்காமையா போயிருவான், அப்ப வச்சு செய்வோம்டா. இப்ப நீ கொஞ்சம் பேசாம இரு. Thank you.
என்னடா இது? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா இது? என்னடா நீங்க? என்ன இது? யோ யோ யோ, யாரே நீங்க? உங்க அண்ணன் தம்பி தகராறுல 5 மணிக்கு மேல வச்சுக்கங்க. யோ பெருசு, கூலி வேணுமா வேணாமா? யோ, யார் யாருக்கு கூலி கொடுக்கிறது? எங்க அண்ணன் யாரு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட வேலை கட்டாரு கொடுத்தேன். வேலை கட்டாரு கொடுத்தியா? யோ, அவர் யார் தெரியுமாயா? ஆதி குணசேகர. மதுரையில 10 பணக்காரன்ல ஒரு பணக்காரையா? அவருக்கு போய் வேலை கொடுத்தாங்கற. ஏங்க, எனக்கு என்னங்க தெரியும்? காலையில வந்து வேலை வேணும்னு கேட்டாரு, நான் கொடுத்தேன். என்கிட்ட போய் பாயிறீங்க? இவர் யார் என்னன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அண்ணே, ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போலாம், ஏன் அப்படி பண்றீங்க? வாங்கட. ஏங்க, உங்க அண்ணனுக்கு ஏதாவது மனக்கோளாறா? ஐயோ, அறிவு இல்ல. ஒரு வார்த்தை பேசுன கொன்றுவா உன்னை. போயா. ஏங்க, கோச்சுக்காதீங்க. இவ்வளவு பெரிய பணக்காரு என்கிட்ட வந்து வேலை செய்யறாருனா அதுக்காக தான் கேட்டேன். நீங்க கூப்பிட்டு கிளம்புங்க. இருங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்னையா இது? நேரம் வேலை செஞ்சது கூலி. யார் யாருக்கா கூலி கொடுக்கறது? வையா. அண்ணே அண்ணே, போயா. அண்ணே, எங்க போறீங்க சொல்றது கேளுங்க. அண்ணே, கோடீஸ்வரன் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரா? கட்டிடத்துல சிமெண்ட் தூக்கிட்டு இருக்காரா? போ, போய் பேசு. அண்ணா, நீங்க எதுக்கு நான் கட்டட வேலை எல்லாம் செய்யறீங்க? ஏப்பா, அதுவும் ஒரு வேலை தானே? இந்த வேலையெல்லாம் பார்த்தானப்பா வந்தேன். இந்த வேலை மட்டுமா பார்த்தேன்? டீ கடையில் வேலை பார்த்துருக்கேன், மெக்கானிக் ஷீட்டில் வேலை பார்த்துருக்கேன், மரச்சக்கில் எண்ணெய் ஆட்டுவாங்கல்ல அதில் வேலை பார்த்துருக்கேன், ரைஸ் மில்லில் வேலை பார்த்துருக்கேன், தவிட்டு குடனில் வேலை பார்த்துருக்கேன். ராத்திரியில் 2 மணி நேரம் தான்டா உறங்குவேன். இந்த எல்லா வேலையும் ஷிஃப்ட் முறையில் ஒரே நாளில் பார்த்துருக்கேன்டா. அப்படியெல்லாம் வேலை பார்த்ததுனால தான் நீ குடும்பம் மேலே நிற்கிது. எந்த குறையும் இல்லாமல் 3 வேலைக்கு நல்லா சாப்பிட்றோம். நீங்கள்லாம் நல்லா இருக்கீய. அண்ணா, அசிங்கம்லாம் சொல்லலண்ணே. இப்போ போய் எதுக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னு தான் பார்த்தானே ஆகணும். எனக்கும் வகுறுன்னு ஒன்று இருக்குல்ல. 4 காசு சம்பாதிச்சா தானே என் வகுத்த கழுவி இருக்கிற காலத்தை வாழ்ந்துட்டு சாக முடியும். அதுக்கு ஏதாவது வேலை பார்த்தா தானே முடியும். என்னென்ன பேசுறீங்க? அம்பட்டு காசு உங்களது தானே, நீங்கள் எதுக்கு நான் வேலையெல்லாம் பார்க்கணும்? எப்பா, நான் சுகமாக இருக்கணுங்கிறக்காக சம்பாதிக்கலப்பா. அம்மாவுக்கு ஒத்த பிள்ளையே பிறந்திருந்தேன்னா நல்லா படித்து நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி ஒரு கவர்மெண்ட் வேலையை பார்த்து என் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிருந்திருப்பேன். நான் மூத்த பிள்ளையை பறந்துட்டேன். ஐயா செத்ததுக்கப்புறம் குடும்ப சோமா என் மேலே வந்து விழுந்துருச்சு. நம்ம சாமியாடி மாமா கூட அன்றைக்கே சொன்னாரே, குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னப்பா, நீ நல்லா படி, பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொன்னார். நான் அதை நினச்சி கூட பார்க்கலையே. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை மாமா, நான் படிப்பு பெருசாக படித்தேன்னா என் வாழ்க்கையை மட்டும் தான் பார்ப்பேன், என் தம்பி தங்கச்சிகளோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்கள நல்லா படிக்க வச்சு ஆளாக்கணும்னு சொல்லுவேன். நீங்கள்லாம் சகல வசதிகளோடையும் எந்த குறையும் இல்லாமல் வாழணும்னு வைராக்கியத்தோடு உழைச்சேன். இன்றைக்கி நீங்கள் எங்கே போனாலும் காரில் சுற்றுறிய, வீடு வாசல் நிலமன்னு சந்தோஷமாக இருக்கீய. எனக்கு எது மேலேயும் நாட்டம் இல்லைப்பா. நான் வாழ்ந்த பழைய வாழ்க்கையை என்றைக்கும் மறக்க மாட்டேன். இப்போ கூட ஒரு சொத்தும் என் பேரில் கிடையாது. அம்புட்டும் உங்கள் 3 பேர்லேயும் உங்கள் பொண்டாட்டிய பேர்லேயும் 1-2 அம்மா பேர்லேயும் இருக்குது. எல்லா விவரமும் நம்ம ஆடிட்டருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுங்க. சொத்துக்களை காப்பாற்றிட்டு சந்தோஷமாக இருங்கப்பா. எல்லாம் ஒன்னாலதான்டா, முதல்ல மன்னிப்பு கேட்டான். ஏப்பா, அவன் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? யாரும் கேட்க வேண்டாம். நான் ஒன்றும் கோபத்தில் வரலப்பா. அவன் முத தடவை என்னை எதிர்த்து பேசும்போது ஏதோ சின்ன பைய நம்ம புள்ள பேசுகிறான்னு நினச்சேன். ஆனால் இந்த தடவை அவன் பேசும்போது மனசு உடஞ்சி வச்சு. இதுக்கு மேலே நான் சொல்லி இவன் புரிஞ்சுக்கிட்டு இவன் போய் இவன் பொண்டாட்டிக்கிட்டு சொல்லி அவன் என்னை பார்த்து கேள்வி கேட்டானா, அதுக்கு என்னாலெல்லாம் பதில் சொல்ல முடியாதுப்பா. அதை தாங்குற மனசும் சக்தியும் எனக்கு இல்லை. அதனால தனியாக வந்து ரோம்னு கிளம்பி வந்துட்டேன். என்னை விட்டுருங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே, நீங்கள் எல்லாமே எங்களுக்கு ஏதுன வாழ்க்கை. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அவன் சின்ன பையன்,
இனிமே இந்த மாதிரி அவன் பேச மாட்டான். டேய் சொல்ற சக்தி. இல்லைங்க அண்ணா, எனக்கு பயம் வந்துருச்சு, என்னை விட்டுருங்க. இன்னைக்கு இவன் பொண்டாட்டியை பார்த்து உங்க பொண்டாட்டியை கத்துக்கிட்டது மாதிரி நாளைக்கு ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சாங்கன்னு வையே, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நீங்க தேடுற அளவுக்குலாம் வச்சுக்கிற மாட்டேன், ஒரே அடியா போயிருவேன். சத்தியமா சொல்றேன், எங்களுக்கு பொண்டாட்டியா அண்ணனு வந்தா நீங்க தானே எங்களுக்கு முக்கியம். நீங்க எங்களை அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏப்பா சக்தி, அன்னைக்கு உன் பொண்டாட்டி சொன்னா பாத்தியா, நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கிறது ஈஸ்வரி தான் காரணம்னு. அது உண்மைதான். அவளுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சது யாரு? நான் தான். இவர்கிட்ட போய் தம்பிகளை பற்றியும் அம்மாவை பற்றியும் குறைச்சி பேசுனா ஏற்றுக்க மாட்டாருங்கிற பயத்தை உருவாக்கி வச்சது நான் தான். ஈஸ்வரிக்கு அது தெரியும். நானும் மற்றவங்க மாதிரி பொண்டாட்டி பேச கேட்டுக்கிட்டு குடும்பத்தை விட்டு மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன்னு வையே, என்ன ஆயிருக்கும்? நம்ம அம்மாவுக்கு சாமா பார்க்குறே ஈஸ்வரி அண்ணே, அவள் ஒரு தியாக சூடராக இருக்கலாம். அந்த தியாக சூடர் நம்ம குடும்பத்தை சுற்றக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தேன். அவளை பார்த்தா இவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டியெல்லாம் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் ஓம் பொண்டாட்டி, அதை விடு, அதை பற்றி பேசுறதுக்கெலாம் எனக்கு உரிமை இல்லை, இதுக்கு மேலே பேச வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்க, அம்மாவை பார்த்துக்குங்க. ஏன்னா என்னை பற்றி கவலைப்படுற ஒரே ஜீவன் அது மட்டும்தான். என்ன நான் இல்லாமல் கொஞ்சம் சிரமப்படும், படட்டும் பெரியவனே பெரியவனேன்னு சுற்றிக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்குங்க, அம்மாவை கஷ்டப்படாமல் பார்த்துக்கங்கடா. அது பேர்லேயும் கொஞ்சம் சொத்துக இருக்குது, அது காலத்துக்கு அப்புறம் மூணு வரும் சண்டை போடாமல் அதையும் பிரித்து எடுத்துக்கோங்க. நல்லா இருங்க, கிளம்புங்க, போங்க. அண்ணே, திரும்ப திரும்ப இந்த மாதிரிலாம் பேசாதீங்கண்ணே, இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு முக்கியமே இல்லைண்ணே. தயவு செஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வாங்கண்ணே, அது போதும். ஏய், என்னடா பேசாமல் நின்றுட்டுருக்க? போதுமா உனக்கு? இதுதானே நீ எதிர்பார்த்த? பேசுறா அண்ணே. என்ன என்னென்ன பண்ண சொல்கிற? என்ன என்ன பண்ண சொல்கிற? என்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற உங்ககிட்ட கேட்டனா? நீங்களே தானே பண்ணி வச்சுங்க, அதுவும் ஜனனிய காட்டி. இந்த பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் என் வாழ்க்கை, நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்னதை ஏத்துக்கிட்டு தான் அவளை கல்யாணம் பண்ண. நல்லா படிச்சு வாழணும்னு கனவோடு இருந்த பொண்ணை இங்க கூட்டு வந்துட்டீங்க. அவளும் இப்போ நிறைய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா, என்னாலயும் நிம்மதியா இருக்க முடியலன்னு. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நான் அவளுக்காண்டி பேசணும். உங்களுக்கு அவள் செய்யறது பிடிக்கலனா அவகிட்ட போய் உங்களுக்காண்டி பேசணும். தவிச்சு போறேன் அண்ணா, உடச்சு சொல்றேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு உங்ககிட்ட மரியாதையை விட பயம் தானே ஜாஸ்தி இருந்தது. அடுத்தடுத்த அண்ணனுங்களாச்சு என்னை புரிஞ்சுட்டு பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் என்கிட்ட மல்லுக்கிட்டு நிற்கிறாங்க. இத நான் யார்கிட்ட போய் பேசுவேன்? யார்கிட்ட போய் என் பிரச்சனை சொல்றது சொல்லுங்க. என்னாலும் முடியலண்ணே, என்னாலும் முடியல. ஒரு நல்ல தம்பியாவும் இருக்க முடியல, அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாவும் இருக்க முடியல, என் பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாவும் இருக்க முடியல. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலண்ண. அண்ணா, நீங்களும் எங்கேயும் போகக்கூடாதுண்ணே, அது உங்க வீடு, உங்க குடும்பம், நீங்க தானே அந்த குடும்பத்துக்கு வேறு. நீங்களாம் போகக்கூடாதுண்ணே, நான் தான் போகணும். எதுக்கும் உதவாத நான் தான் போகணும். என்னை விட்டுருங்கண்ணே, நான் போறேன். விடுங்க. ஏய் நில்றா. எங்க போற?